அண்ணலவா சும்மா எத்தனை எத்தனை ஃபோட்டோ போட்டிருப்பீங்களா? 500 எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொலி எங்கே இருக்க போனால் கிராம சைட்டாக இருக்க போது. இந்த காணொலி என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா, பாத்தியிலேருந்து கிழங்கு எடுத்து சுட்டு சாப்பிட போகிறாங்க. சுட்டு சாப்பிட்ற எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட ஒரு அண்ணிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்னா. அண்ணா, கிழங்குகளுக்கு போகிறோம், எடுத்து இந்த கிழங்கு சுட்டு சாப்பிட போகிறதா பாருங்க. இந்த கிழங்கு இந்த கெஸ்ட் எப்படியா இருக்குது ஏன்னா இங்கேருந்து போகிற கிழமையிலேருந்து இருக்கிற உணவுகளுக்கு என்ன நிறைய மாநகர தெரியும் அதை பற்றி. ஆனால் இங்கேருந்து போனாக்களை தெரியும் இதை பற்றி. கிழங்கு சுட்டு சாப்பிட்றது, நான் சாப்பிட்றது, இல்லை புதுக்கொடிகள் போட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கணும். இப்போ நாங்கள் சுட்டு சாப்பிட தான் போகிறோம். சுட்டு சாப்பிடுங்க, அதில் கெஸ்ட்டு பார்ப்போம், கண்டு சாப்பிடுவோம். சாப்பிடுங்க தெரியும். உங்களோட ஊரில் என்ன கிழங்கு அதிகமாக இருக்குது, என்ன காரணம்? இந்த பனவளம் கூட இருக்குது உங்களுக்கு. நிறைய பனவளம் இருக்குது. இதே இப்போ எங்களோட தலைமுறை உங்களுக்கு முற்பட்டு எத்தனை தலைமுறைக்கு மேலே பாத்தியல் இருக்கு. இந்த பனியல் அப்படித்தான் நிற்கிறது எங்களுக்கு. கிராமம் சுற்றி பாருங்கள் அப்படி இப்போ ரொம்ப பயனுக்கு. சரி வாங்க, நான் காணொலிக்கு போய் கிழங்க சுட்டு சாப்பிடலாமா? நிறைய விற்கிறதால வீட்டு தேவை தான். சிறுவர்களுக்கு நம்ப மாட்டேன்னா என்ன காதல் கூட வேலை. மணல் மண்ணால நினைக்கிறேன். இந்த மண்ணுக்கு அப்படி வருமா? பாட்டம் காலத்திலிருந்து நாங்கள் கிழங்கு நட்டு கொண்டு இருக்கோம். இதுக்கு அதுக்கு எல்லாம் போட்டு அண்ணா தைரியம் வேணாம் அவரா கிளாரா கிளாரா உடம்புல இது வேணாம் அவரா. மம்பட்டி சரி இல்லை மம்பட்டி எங்கே கல்லா இருக்கணும் நிலம் ஓடுமா கிழங்கு. ஓ, இது மேல மண் வெட்டி போடுறதா? மண்ணு கரங்கி எத்தனை மாசம் இருக்கு? மூன்று மாசம் நாலு மாசத்துக்குள்ள எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வீதி வச்சு என்ன இது வந்துடும் கண்டு மாதிரி வடலி மாதிரி அண்ணே ஆனார்
தண்ணி ஊத்தணுமா? அதுல தண்ணி ஊத்துறாங்க, கீழே போக மாட்டேங்க. கிழங்குல எந்த ஊர் கிழங்கு? நல்ல கிழங்கு, நல்ல பெருசா காரணம் கிழங்கு. மண்ணு காண்டியா மணல் எங்கே பெருக்குறது கூட? மணல் காண்டியா என்னது காண்டி? ஆனா இது ருசி கூட, இந்த இந்த கிழங்கு தான் ருசி கூட. ஏன்னா விக்ரானிங்களா விடுத வைக்கோ? விடுத வைக்க நான் ஒடிகள் போடுறது. ஆஹா, புளுக்கு ஒடிகள் அப்படிதான் போட்டது. நாங்கள் இப்போ உடஞ்சியா போட்டோம். ஒரு வருஷம் ஒரு வருஷம் போட்டோம். எங்களை தூவைக்கு பயன்படுத்துறது தான். கடையில் வாங்க தேவையில்லை. கடையில் போன்றது பார்த்து நாங்கள் போட்டு சாப்பிட்றது நல்லா. குட்டையில் பிறக்கக்கூடிய வசதியும் இருக்குது. இந்த முறை கூடுதலான போன முறை விட இந்த முறை போட்டது கூட. ஆனால் நிறைய சரிக்கிற வாசி கொட்ட முளைக்கு மலையாளம் போட்டது சரியான முறையில் தண்ணி இறங்கல. கிழங்குல மறந்துச்சு கிழங்கு போட. சாப்பிடுறாங்க நல்லா இருக்கு. நீங்க நீங்க I don't want it.